பள்ளிகளில் குழந்தை மீது நடக்கிற வன்முறை தொடர்பான விஷயங்களை முன்னெடுப்பதில் நாம் அனைவரும் மிக மிக முக்கியமான பங்கு என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிற குழந்தைகளை பாதுகாப்பது என்பது அனைவரின் கடமை என்கிற அடிப்படையில் எனக்கான ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து சொல்ல விரும்புகிறேன். இன்று தமிழக அரசு ஒரு பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பது குறித்த வழிகாட்டுதல் மற்றும் இணையவழி வகுப்புக்கான நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு பாராட்டுக்குரிய விஷயம், அதை நான் வரவேற்கிறேன். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும், இதில் இருக்கிற ஒரு சில நம்மை போன்ற அமைப்புகள் இதில் ஒரு சில சில சிறு சிறு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். இதன் அடிப்படையில் என்னன்னா, இது வந்து இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற நெறிமுறைகள் அனைத்து கல்வி அமைப்புகளுக்கும் பொருந்தும் என்கிற விஷயத்தை முன்னெடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பள்ளிகளில் நடக்கிற வன்முறை தொடர்பான விஷயங்கள் அமைக்கப்படுகிற அரசாணைகள் எங்களுக்கு பொருந்தாது அப்படி என்று இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி அந்த ஸ்கூல் எல்லாம் தப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் தெளிவாக முதல் வரியிலே போட்டிருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இதில் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். மாணவர் ஆலோசனை பாதுகாப்பு குழு என்பதை விட பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை என்பது இருக்கிற மிக முக்கியமான கொள்கையாகும். ஏன்னா இன்னைக்கு பள்ளிகள் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு என்னென்ன நெறிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும், என்ன அடையாளங்களை உருவாக்க வேண்டும், வாட் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ், இந்த பள்ளிக்கூடம் என்ற குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா, இன்றைய பெற்றோர்கள் என்ன நிலைமை என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல அபகாசம் இருக்கா, கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கா, அல்லது வந்து கராத்தே இருக்கா அப்படின்னு பாக்குறத விட இந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடம் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அப்ப இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி என்பது இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பள்ளி எப்படி குழந்தைகளை பாதுகாக்கும், இந்த பள்ளியில் இருக்கிற குழந்தை பாதுகாப்பு குழுவில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர், பெற்றோர், மாணவர் உள்ளடக்கிய குழு 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம் இந்த கலந்தாய்வு செய்ய வேண்டும். இங்க இருக்கிற ஆசிரியர்லேருந்து தொடங்கி தலைமை ஆசிரியர்லேருந்து கடை நிலை ஊழியர் வரை குழந்தை பாதுகாப்பு கொள்கையை பற்றி ஒரு விரிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இந்த ஆணையில் ஆணையில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சஜஷன் பாக்ஸ், ஒரு சேஃப்டி பாக்ஸ் என்று சொல்லியிருக்கார்கள், ஒரு கருத்து பெட்டி அங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிபிபி சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி என்பது மிக அவசியமா இருக்கு. அப்ப இந்த குழந்தை அந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியின் படி இந்த சஜஷன் பாக்ஸ், இந்த கருத்து பெட்டி என்பது மாணவர்கள் இயங்குகிற இடத்தில் இருக்க வேண்டும். அது தலைமை ஆசிரியர் அறையிலோ அல்லது ஆசிரியர் அறையில் இல்லாமல் மாணவ மாணவி தன்னுடைய கருத்துக்களை சொல்வதாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த கொள்கையில் மிக முக்கியமான விஷயம் ஆசிரியர்களை தேர்வு செய்கிற விஷயம். இன்னைக்கு நான் ஒரு வழக்கை எடுத்து இங்க சென்னை ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஆசிரியரோட வழக்கை நான் ஃபாலோ செய்யும் பொழுது தெரியுது, அந்த ஆசிரியர் அதற்கு முன்பு ஒரு தனியார் பள்ளியில் பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். அது சென்னையில் ஒரு வட சென்னையில் ஒரு பள்ளியில் பாலியல் வன்முறை செய்து அந்த ஆசிரியர் நீக்கப்படுகிறார். அந்த நீக்கப்படும் போது அந்த பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் பேசி இது வெளியே வராமல், காவல்துறையிலிருந்தும் வெளியே வராமல் அதை அமுக்கி விட்டு இந்த ஆசிரியர் வந்து நீக்கி விடுகிறார். இந்த ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் இன்னொரு தனியார் பள்ளியில் சேர்ந்து விடுகிறார். அந்த பள்ளியில் போய் அதே வேலையை செய்யும் பொழுது அவர் சிக்கிக்கொள்கிறார். அந்த நேரத்தில் விசாரிக்கும் பொழுதுதான் அந்த ஆசிரியர் ஏற்கனவே சென்னையில் வேலை செய்த பள்ளியில் இதை செய்திருக்கிறார். நாம் சொல்வது ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் செய்யும் பொழுது அவருடைய பின்புலம் என்ன, இதற்கு முன்னாடி எந்த பள்ளியில் வேலை செய்தார், அதனுடைய பின்புலம் என்பதை பற்றி இந்த சிபிபி சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டியில் தெளிவாக விளக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த சிபிபி சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியில் கையெழுத்திட வேண்டும். இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி என்பது வெறும் பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, இது ஒரு குழந்தையை இன்னைக்கு ஒரு கராத்தே காம்படிஷன் கூட்டிட்டு போறாங்க அல்லது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட்டு போறாங்கன்னா அங்க என்ன நடக்கணும், அங்க வந்து ஒரு பெண் குழந்தைகள் தங்குற இடத்துல ஆண் ஆசிரியர் தங்கக்கூடாது, அதற்கான நெறிமுறைகள் என்ன, அல்லது ஒரு டூருக்கு அழைச்சிட்டு போறாங்க, ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் கழிச்சிட்டு போறாங்கன்னா அந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியில் உள்ளே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு விரிவான விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக இந்த மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு என்பதை மாற்றி குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கைகளை அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து நிலைகளில் இருக்கிற பள்ளிகளிலும் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்து இந்த நம்முடைய கல்வி துறையினுடைய நிலைமை என்னவென்றால், இவர் ரெகனைசன் செய்ததோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதில்லை. இன்னைக்கு ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் அல்லது டிஇஓ, ஒரு சிஇஓ எத்தனை பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டு இருக்கிறாங்க. வெறும் கல்வி மட்டுமல்ல, இந்த பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பள்ளியில் நடக்கிற தீங்கிழைத்தல், பள்ளியில் இருக்கிற தீங்கிழைத்தல் துணை போகிற விஷயங்களை பற்றி ஏதாவது ஆய்வு செய்ய முடிகிறதா? அப்போ இந்த மாதிரியான கண்காணிப்பு விஷயங்களை நாம் தெளிவாக உரியப்படுத்துவதற்கு இந்த பிளாக் லெவல் எஜுகேஷன் ஆபீசருக்கு அதிகமான பணியிடங்களை உருவாக்கி அவர்களுக்கு பள்ளிகளை ரெகுலராக, அதாவது நம்முடைய மெட்ராஸ் எஜுகேஷனல் கோட் என்று சொல்லப்படுற 1971 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏஇஓ அப்பொழுது அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆபீசர் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது டெப்டி இன்ஸ்பெக்டர் என்கிறவர் ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து 3 நாள் அங்கு தங்கி ஆய்வு செய்யணும்,
மூன்று திடீர் விசிட் செய்யணும், ஒரு நாள் விசிட், இத்தனை விசிட் இருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 15 ஆண்டுகளாக தமிழகத்தில் எந்த திடீர் விசிட் நடக்கப்படவில்லை, இந்த ஆசிரியரோடு விவாதிக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்து இந்த இந்த அமைப்புகள் குழந்தைகளுக்காக தமிழ்நாட்டில் நமக்கு நம்ம நிறைய அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய வரி பணத்தில் 60-70 பேர் குழந்தை பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பத்மாசேஷத்திரி பள்ளியிலோ ஒரு சுஷில்கரி பள்ளியிலோ நடந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க எந்திரிச்சு வராங்க வெளியே. மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பான ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது, மாவட்ட குழந்தை நலக்குழு அறிக்கை விடுகிறது. இவர்கள் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பார்க்கிற நபர்களா? இந்த போஸ்ட்மார்டம் செய்வதற்காக இவர்கள் இருக்கிறார்களா? இல்ல, இவர்கள் வந்து நடக்காமல் இருப்பதற்கான என்ன வேலை செய்திருக்கார்கள்? ஒரு குழந்தை பஸ்ல இருந்து விழுந்துச்சுன்னா பஸ் எல்லாம் போய் பாக்குறது, ஒரு குழந்தை வந்து பள்ளியில பாலியல் வன்மம் நடந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தை பாக்குற மனநிலை என்பது இன்றும் அவரிடம் இருக்கிறது. இந்த அமைப்புகளில் நான் தமிழக அரசை வேண்டுவது, இந்த அமைப்புகளில் குழந்தை உரிமை, குழந்தை பாதுகாப்பு, குழந்தை சட்டம், குழந்தை உளவியலில் நிபுணத்துவம் பெற்றவர்களை நாம் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அடுத்து பள்ளிகளில் குழந்தை உளவியலாளர்களை முழுமையாக நியமிக்கப்படவில்லை என்றால் ஆசிரியர்களையாவது உளவியலாளராக மாற்றுவதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக, புறக்கணிப்பு ரீதியாக 4 தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்று 5வதாக இருக்கு இணைய வழி ஆன்லைன் அபியூசம் அதிகரித்திருக்கிறது. அப்ப இதை நாம் கையாள்வதற்கு தகுதியானவர்களாக நாம் பள்ளிக்கூடத்தில் தயார்படுத்திருக்கிறோமா? அப்ப அந்த ஆசிரியர்களே ஒரு கவுன்சிலர்ஸாக மாற்றுவதற்கு, நான் படித்த அரசு பள்ளிகளெல்லாம் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய முகத்தை பார்த்தா சொல்லிடுவாங்க, சாப்பிட்டு வந்தியான்னு கேட்பார்கள், நீ ஏன் வரலையா? அப்ப அந்த அளவுக்கு ஆசிரியர் மாணவர் உறவு இன்றைக்கு இங்கு பிரிவுபட்டிருக்கிறது. அடுத்து இந்த கடந்த 2019ஆம் ஆண்டு மட்டும் தமிழக பள்ளிகளில் 36 ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டத்தில் பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் டேட்டாவின் படி நான் உங்களுக்கு வழங்குகிறேன். 36. இந்த போக்சோ சட்டம் வந்தது 2012 இன்று 2021 வரைக்கும் தமிழக பள்ளிகளில் ஆசிரியர் மீது நடந்த பாலியல் வன்முறை வழக்கு போக்சோ சட்டத்தில் மட்டும் பதிவு செய்து 275 பேருக்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்றால், 2012ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணையின் 121 என்று GO 121 2012 ஒரு ஆசிரியர் பாலியல் வன்முறை செய்துவிட்டால் அந்த ஆசிரியரோட சர்டிபிகேட் கேன்சல் செய்யப்படும், அந்த ஆசிரியர் டெர்மினேஷன் செய்யப்படுவார். இதுதான் நம்ம தமிழகத்தில் இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே ஒரு ஜிஓ. இந்த ஜிஓ மட்டும் வேற எந்த மாநிலத்துக்கு கிடையாது. ஆனால் துரதிருஷ்டவசம் நண்பர்களே, தோழர்களே, இந்த ஜிஓ மூலம் ஒருவரும் கூட தண்டிக்கப்படவில்லை. தமிழகத்தில் ஒருவரும் கூட தண்டிக்கப்படவில்லை. தனியார் ஆசிரியரோ, அரசு பள்ளியோ, அரசு உதவி பெறுகிற பள்ளியோ எதிலையும் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் 275 பேருக்கு மேல் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிறைய பேர் தண்டனை பெற்றவர்களா இருக்கிறார்கள். முன்பு பேசிய தோழர்கள் சொன்னார்கள், வெறும் இடைமாற்றம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்காங்க, இடம் மட்டும் மாற்றம் செய்திருக்கிறார்கள், இவன் தகுதிக்கு கூட செய்யப்படவில்லை. ஆகவே இந்த GO 121 2012 உடனடியாக இம்ப்ளிமெண்ட்வதற்கான சேவை செய்யணும். அடுத்து இந்த இந்த அடிப்படையில் இந்த பள்ளிகளில் நடக்கிற பாதுகாப்பான விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொல்றோம்? இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய கருத்துக்களை பகிர்வோமா? யாரிடம் தொடர்பு கொள்ளலாம்? இன்னைக்கு 10-9 என்கிற எண்களை பற்றி நம்ம சொல்றோமே, அந்த எண்ணை பத்தி சொல்றோமா? அப்போ இந்த பள்ளிக்கூட பாதுகாப்பான விஷயத்தில் இதெல்லாம் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு முறையாக அடிக்கடி நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக, புறக்கணிப்பு ரீதியாக, ஆன்லைன் ரீதியாக இருக்கிற வன்முறையை பற்றி குழந்தைகளுக்கு புரிதல் இல்லை. அடுத்து அச்சம், ஆசிரியர்களை பத்தி பேசுற விஷயம். அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை பள்ளிகளில் தொடர்ந்து இந்த மாதிரி அமைப்புகளை இயங்க வைப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அடுத்து இந்த அமைப்புகள், இந்த அமைப்புகள்ல இந்த மாவட்ட மாநில குழந்தைகளுக்கான அமைப்புகள் பள்ளிகளை பார்வையிடுவதற்கான முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுக்கு வண்டி கிடையாது, அவர்கள் போவதற்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது. மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்ற அமைப்பு தமிழகத்தில் இருக்கிறது தோழர்களே. இந்த மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் அமைப்பு தான் தமிழகத்தில் 4 முதன்மையான சட்டங்களை கண்காணிக்கிற அமைப்பு. போக்சோ சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், குழந்தை திருமண தடுப்பு சட்டம். இந்த 4 சட்டங்களை கண்காணிக்கிற மாநில அமைப்பினுடைய தலைவராக கடந்த ஆட்சியில் ஆளும் ஆட்சியினுடைய உறுப்பினர் இப்பொழுது ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார், உறுப்பினராக இருக்கிறார், விரைவில் மாற்றப்படுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு குழந்தை உரிமை, குழந்தை பாதுகாப்பு, குழந்தை உளவியல், குழந்தையினுடைய ஆளுமையும் செயல்பாட்டு அனுபவம் கொண்டவர்களை அதாவது இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், நாம் இந்த பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் முடிந்ததுக்கு பின் ஒரு ஃபீட்பேக், குழந்தைகளிடம் ஒரு ஃபீட்பேக் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதாவது ஃபீட்பேக்னா குழந்தையோட பெயர் இல்லாமல் இந்த கடந்த ஆண்டு முழு எப்படி இருந்தது. அப்போ அந்த ஃபீட்பேக் வாங்கும் போது இந்த விதமான அபியூசஸ், இப்ப நம்ம வந்து பாக்குறோம் உடல் ரீதியான வன்முறைக்கு பாலியல் ரீதியான வன்முறை என்பது வெறுமனையான உடல் ரீதியான உடல் உறவு கொள்வதல்ல, ஒரு போக்சோ சட்டம் ஒரு விரிவான விஷயத்தை பேசுகிற தொடுதல் அல்ல. அப்ப இதெல்லாம் சொல்லி அந்த விஷயத்தை நாம் வந்து குழந்தையிடம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கி அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கிற சூழல் வேண்டும்.
அடுத்து மீறப்பட்டிருக்கிற அமைப்பினுடைய ரெகக்னைசேஷனை நாம் நாம் கண்டிப்பாக சேலஞ்ச் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பள்ளிக்கூடங்கள் தன்னுடைய பெயரை வந்து போற்றுவதற்காக தன்னுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக இயங்குகிறது அவர்களுடைய விஷயங்கள் இருக்கு. கடைசியாக இந்த கிராஸ் ரூட் அமைப்பின் கடைசி அமைப்பு வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ் பிசிபிசி என்று சொல்வார்கள். 2000 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது, 2001 உருவாக்கி விட்டார்கள் சொன்னார்கள். 2012 இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் நிதி ஒதுக்கினார்கள். ஆனால் இதுவரை அத்தனை பேப்பர்ல இருக்கிறது. இப்ப வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி இயங்கினால் அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அப்ப அது 3 ஒரு முறை அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்குவார்கள். அப்ப இந்த அமைப்புகள் நாம் சொல்ல வேண்டியது, இந்த குழந்தைகளுக்காக இருக்கிற அமைப்புகள் நடந்து முடிந்ததுக்கு பின் பார்க்காமல் நடக்காமல் இருப்பதற்கான முன்னெடுப்பு வேலைகளை நாம் செய்வதுதான் மிக முக்கியம். இந்த மாவட்ட அமைப்புகளும் மாநில அமைப்புகளும் துண்டு துண்டாக வேலை செய்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தை இடைவிலகல் ஆகிறதுனா அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் அந்த சமூக நலத்துறைக்கு தகவல் சொல்வதில்லை, இல்ல ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்றது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஏன் ஒரு வாராச்சு இந்த குழந்தை திருமணம் நடந்திருக்கும், இல்ல அந்த குழந்தை வந்து இடைவிலகலாகி பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த கல்வித்துறைக்கும் மிட்ட துறைக்கான ஒரு லிங்கேஜே கிடையாது நம்ம ஊர்ல. அப்ப ஏன் இந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரல? அப்ப இந்த இணைப்பை, இந்த கன்வர்ஜென்ஸ், இந்த இணைப்பை, இந்த இருக்கிற துறைகள், இந்த இருக்கிற 60 ஒரு மாவட்டத்தில் நம் வரிப்பணத்தில் நமக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர் இணைந்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை, இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அனைத்தும் இணைந்து குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயத்தை உறுதி செய்தால் மட்டும்தான் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.